ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்துட்டு நார்மலான ஒரு ப்ளவுஸ் கட்டிங் தான், லைனிங் ப்ளவுஸ் தான் வந்துட்டு கட் பண்ண போகிறோம். ஆனால் இதில் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை வந்துட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப முக்கியமான விஷயம் தான், நிறைய பேருக்கு இது வந்து ரொம்ப யூஸ் ஆகாது, டெய்லராக இருக்கிறவங்களுக்கு. பட் கஸ்டமரும் வந்துட்டு இதை தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து கஸ்டமராக இருக்கிறவங்க என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, டெய்லர் தைக்கிறப்போ ஒரு சைடு மட்டும், ஏதாவது ஒரு இடத்துல அது கையாக இருக்கட்டும் கழுத்தாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு சைடு ஒரு மாதிரி இருக்குது, இன்னொரு சைடு ஒரு மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க. அப்புறம் பின்னாடி கழுத்து வந்து ஷேப்பு ஒரு பக்கம் மேலே ஏறின மாதிரி இருக்குங்க, ஒரு பக்கம் கீழே இறங்கின மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க. அதுக்கு ரீசன் வந்துட்டு என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஏன்னா யாருமே எந்த ஒரு டெய்லரும் தனித்தனியாக வெட்ட போகிறதில்லை, எந்த ஒரு பார்ட்டியுமே வந்துட்டு தனித்தனியாக வெட்ட போகிறதில்லை, அது ரெண்டாக மடித்து போட்டு தான் வெட்ட போகிறாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு பார்ட் ஒரு மாதிரி, இன்னொரு பார்ட் இன்னொரு மாதிரி வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுக்கு ரீசன் வந்து மேபி உங்களுடைய பாடி ஷேப்பாக இருக்கலாம், இல்லை அவங்க ஸ்டிச்சிங்கில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்திருக்கலாம், அதுதான் நடந்திருக்குமே தவிர மற்றபடி கண்டிப்பாக வந்துட்டு கட்டிங்கில் எந்த தப்புமே நடந்திருக்காது. ஸோ அது என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி டெய்லராக இருக்கிறவங்க உங்களோட கஸ்டமருக்கு இந்த மாதிரி ஏதாவது மிஸ்டேக்ஸ் வருது அப்படின்னா இதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், மேபி தெரியாமல் இருந்தால் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கான இந்த வீடியோ தான். ஸோ நீங்கள் வந்து கவனமாக பாருங்கள் சரிங்களா. இது வந்துட்டு நான் பாடியிலேருந்து டைரெக்டாக அளவு எடுத்திருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட ட்ரையல் ப்ளவுஸ் மாதிரி தான். ஸோ அந்த பாடியோட அளவு பார்த்திங்க அப்படின்னா 33 இன்ச்சு. இந்த சைஸில் ஆல்ரெடி நான் ப்ளவுஸ் கட்டிங் போட்டிருக்கேன் இப்போ ரீசெண்டாக. மெயினாக வந்துட்டு இந்த ரீசன் சொல்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ சரிங்களா. அதனால் நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி அந்த வீடியோ பார்த்துருந்தீங்க, கட்டிங் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா பெரிய வித்தியாசம் ஒன்றும் இருக்க போகிறதில்லை. பட் ஒரு வேளை பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. நான் எந்த இடத்துல அந்த அவங்க என்ன சொன்னாங்க, அதாவது நம்மளோட கஸ்டமர் வந்துட்டு என்ன சொன்னாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வந்துட்டு கட் பண்ண போகிறேன். அதை நான் எந்த இடத்துல அந்த சேஞ்சஸ் வேணுமோ அதை வந்து நான் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ப்ளவுஸ் வந்து மார்க் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். ப்ளவுஸோட உயரை வந்துட்டு 13 இன்ச்சு. இது வந்து லைனிங் ப்ளவுஸுங்க, கிராஸ் கட்டிங் தான். ஸோ நான் லைனிங் தான் வந்துட்டு மடித்து போட்டிருக்கேன். 13 அப்படின்னா தைக்கிறதுக்கு 5 சேர்த்து நம்ம 14 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கிறோம். நான் எப்போவுமே உயரை வந்து ஒரே மாதிரி தான் மார்க் பண்ணிக்குவேன். இந்த தையலுக்கு தனி, எப்படி சொல்கிறது, ரெடியளவு தனி அப்படியெல்லாம் மார்க் பண்ண மாட்டேன். உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. பாடி சுற்றளவு வந்துட்டு 33 இன்ச்சு சொல்லியிருந்தேங்க. அதை எப்படி நம்ம வந்து பிரித்து வைப்போம் அப்படிங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், பட் நான் வந்து கொஞ்சம் குயிக்காக சொல்லிடுறேன். ஸோ 33 அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கணும். ரெண்டாக பிரித்தா 16.5 இன்ச்சு வரும். ஸோ 16 இன்ச்சிலேருந்து 2 இன்ச்சு கூட்டிக்கணும், அது வந்து பின்னாடி பக்கத்துக்கு மட்டும்தான். ஸோ 2 இன்ச்சு கூட்டுறோம் அப்படின்னா 18 வரும். அதுதான் நம்மளோட பின்னாடி பாடி சுற்றளவு. ஸோ 18 அப்படின்னா அதில் பாதி தானே நம்ம இங்கே மார்க் பண்ணுவோம், 9.5 இன்ச்சு இங்கே வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். எந்த பாடியாக இருந்தாலும் லைனிங் ப்ளவுஸுக்கு இந்த 2 இன்ச்சு தான் கூட்டணும். அதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. அது எவ்வளோ பெரிய பாடியாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு வந்துட்டு டோட்டல் அளவு 2 பிரிச்சுக்கிட்டு அதுலேருந்து 2 இன்ச்சு கூட்டினீங்கன்னா பின்னாடி பாடி சுற்றளவு உங்களுக்கு. இடுப்பு வந்துட்டு 28. ஸோ இதெல்லாம் நம்ம அப்படியே தான் மார்க் பண்ணிக்கணும், 4 பிரித்து. ஸோ அதை 4 பிரித்தோம் அப்படின்னா 7.1 வரும், 7 × 28. அந்த அறையை 4 பிரித்தோம்னா 1 பாயிண்ட் தான் வரும். ஸோ 7.1 மார்க் பண்ணிவிட்டு 1 இன்ச்சு வந்து பின்னாடி டாட் பிடிப்போம் இல்லைங்களா, அதுக்கு வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். இடுப்பு எல்லாம் நீங்கள் எதுவுமே வந்துட்டு சேஞ்ச் பண்ண தேவையில்லை, இருக்கிற அளவு அப்படியே நீங்கள் வந்து 4 பிரிச்சுக்கணும். பின்னாடி கழுத்து உயரம் வந்துட்டு 7 இன்ச்சு. ஸோ ரொம்ப அவங்க வந்துட்டு கம்மியாக தான் வந்து போடுவாங்களாம், அவங்க வந்து மிஸ்ஸு. ஸோ அதனால் வந்துட்டு ரொம்ப எப்போவுமே கம்மியாக தாங்க போடுவேன் அப்படின்னாங்க. ஸோ 7 அப்படின்னா தைக்கிறதுக்கு 4 இன்ச்சு சேர்த்து நம்ம 7.5 இன்ச்சு இங்கே வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறோம். லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால தையலுக்கு வந்துட்டு 4 இன்ச்சு மட்டும் ஆட் பண்ணால் போதும். கழுத்தோட அகலை வந்துட்டு இவங்களுக்கு நான் 5.5 இன்ச்சு தான் வைக்கிறேன். ஏன் அப்படின்னா அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, எனக்கு கழுத்து வந்து கரெக்டாக இருக்குங்க்கா, ஆனால் 1 சைடு அதாவது ரைட் சைடு கரெக்டாக இருக்குது, லெஃப்ட் சைடில் மட்டும் கீழே இறங்கி வந்துகிட்டே இருக்குது. அது 1 சைடு மட்டும் எப்போவுமே எனக்கு அப்படி தாங்க இருக்குது, எந்த டெய்லர்கிட்ட தைச்சாலுமே அப்படி தான் இருக்குது. ஸோ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு 1 சைடு மட்டும்தான், அது ரைட் சைடாக இருக்கட்டும் லெஃப்ட் சைடாக இருக்கட்டும், 1 சைடு மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு லூஸாக இருக்குது, இல்லை இறங்கி போகிற மாதிரி இருக்குது, இறங்கி போகுது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்துட்டு ஸ்டிச்சிங்கில் மிஸ்டேக் கிடையாது. ஒன்று, உங்கள் பாடியில் வந்துட்டு உங்கள் ஷோல்டர் அந்த மாதிரி இருக்கும், ஒரு சைடு மட்டும் ஒரு ஷோல்டர் லைட்டாக இறங்கின மாதிரி இருக்கும், அது உங்களுக்கு நேரில் எல்லாம் பார்த்து தெரியவே தெரியாது, ஈவன் எங்களுக்குமே அது தெரியாது. ஸோ அது வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி போடுறப்ப தான் அது வந்து நம்மளுக்கு தெரியும். அதுவும் வந்து எல்லா டைமும், அதாவது நம்ம நீ நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லைங்க, நான் முன்னாடி இருந்தே ப்ளவுஸ் போடலாம், அப்போல்லாம் எனக்கு இப்படி இல்லை, இப்போ தான் இப்படி இருக்குது, அதாவது ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படி இருக்குது, இல்லை ஒரு டெலிவரிக்கு அப்படி இருக்குது, அதுக்கப்புறம் அப்படி இருக்குன்னு ஏதாவது ஒன்று, இப்போ ரீசன்ட் டேஸில் அப்படி இருக்குது அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருப்பாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, மேபி அது ஏதாவது ஒரு ரீசன்னால் அவங்களுக்கு வந்து லைட்டாக வந்துட்டு அந்த ஷோல்டர் இறங்கின மாதிரி இருக்கலாம், அது வந்து ஆரம்பத்தில் நல்லா இருந்திருக்கும், இடையில கூட அந்த மாதிரி இருந்திருக்கலாம். ஸோ அதெல்லாம் நமக்கு தெரியாது, அதனால தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த 1 சைடு மட்டும் இழுக்கிறது.
இப்போ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நான் இப்போ பெரிய பொண்ணு, அதாவது ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து நான் வந்து தாவணி பாவாடை போட்டுட்ருக்கேன், அப்புறம் சாரீ அப்படி தான். அப்போல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா எனக்கு எங்கள் அக்கா தான் ஸ்டிச் பண்ணேன். எப்போ தாவணி போட்டனோ அப்போ இருந்து எனக்கு எங்கள் அக்கா தான் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன். இன்னும் சொல்லப்போனால் அப்போல்லாம் எனக்கு வந்து நேர் கட்டிங் தான், அப்போல்லாம் கிராஸ் கட்டிங்கே கிடையாது. 20 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் எந்த கிராஸ் கட்டிங் போட்டாங்க? ஸோ அதனால் நேர் கட்டிங் தான். அப்போல்லாம் வந்துட்டு எந்த ஒரு தொந்தரவும் இருக்கு, அப்படியே போட்டோமே ரொம்ப சூப்பராக இருக்கும். வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தது இடையிலையும் அப்படியே தான் இருந்துச்சு. இப்போ கல்யாணத்துலேருந்து அண்ணா தைக்கிறாங்க, ஸோ அப்படியே தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ மீன்ஸ் எப்போனா ஒரு 7-8 வருஷத்துக்குள்ளன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ தான் வந்துட்டு நான் நோட்டீஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து ஒன் சைடு ஷோல்டர் மட்டும் இறங்குது, அதாவது ரைட் சைடு மட்டும் எனக்கு எப்போவுமே கொஞ்சம் கீழே இறக்கமாக தான் இருக்கும், லெஃப்ட் சைடு கரெக்டாக இருக்கும். அது வந்து என்னுடைய பாடி ஸ்ட்ரக்சர், நான் நேரில் நல்லா கண்ணாடியில் பார்த்தாவே எனக்கு தெரியும் ஒரு ஷோல்டர் வந்து இறங்கின மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து நம்மளோட பாடி ஸ்ட்ரக்சர் தான் அந்த மாதிரி. ஆனால் டெய்லரெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு மாதிரி கண்டிப்பாக தைக்க மாட்டாங்க, சரிங்களா? இன்னொன்று வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ ஆம்பூல் டைட் இருந்தால் நான் வந்து கழுத்து வந்து கீழே இறங்குன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தலவு கை லூஸ் இருந்தாலும் இறங்குன்னு சொல்லியிருக்கேன். மேபி நம்மளோட பாடியில் வந்துட்டு ஒரு கையும் இன்னொரு கையும் வேறு வேறு அளவுகளில் இருக்கலாம், கண்டிப்பாக இருக்கும். ரொம்ப ரேராக சிலருக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசம் ஜாஸ்தியாக இருக்கும், எல்லாத்துக்குமே மைல்டாக வித்தியாசம் இருக்கும், பட் சிலருக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அப்படி ஒரு வேளை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம வந்து ஒரு பக்கத்தோட அளவு தான் இருப்போம். இப்போ ரைட் கையோட அளவு தான் நம்ம வந்துட்டு எப்போவுமே எடுத்துக்குவோம். சப்போஸ் லெஃப்ட் கையோட அளவு வந்து ரைட் கையோட கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு வச்சுக்கோ, அதாவது வலது கையோட இடது கையோட அளவு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக இப்போ வந்து ரைட் சைடில் வந்து நான் 8 இன்ச் தான் ஆம்போல் ரவுண்டு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், லெஃப்ட் கையில் வந்துட்டு 8 கால் தேவைப்படும். ஆனால் நம்ம அப்படியெல்லாம் வைக்க மாட்டோம்ல, ஒரே மாதிரி தானே வைப்போம். அப்போ ரெண்டு பக்கம் 8 வைக்கிறப்ப என்னாகும், லெஃப்ட் கை வந்து ரொம்ப டைட் ஆயிரும். அது நிறைய பேர் அதை நோட்டீஸ் பண்ணுறதே கிடையாது. எப்படி சொல்கிறது, ஒரு ஓவராலாக போட்டோனையும் ஓகே என்ன கரெக்டாக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லைன்றவாங்க, ஆனால் கண்டிப்பாக ஒரு கை வந்துட்டு மேலே ஏறி இருக்காது. அது தலைவு கையாகவும் இருக்கலாம், இல்லை ஆம்கோலாகவும் இருக்கலாம், ரெண்டில் எந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்சாலுமே கண்டிப்பாக மேலே. ஆனால் தலைவு கை பிடிச்சதுன்னா ஓரளவு கண்டுபிடிச்சிருவாங்க, பட் ஆம்கோல் டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு அது தெரியறதில்ல. மேபி அது கூட ஒரு ரீசனாக இருக்கலாம், அதை செக் பண்ணி பாருங்கள். எனக்கும் சேம் அதே மாதிரி தான். எனக்கு வந்து வலது கை பக்கம் வந்து லைனிங் ப்ளவுஸ்க்கு 8.5 இன்ச் ஆம்கோல், ஆனால் இடது கை பக்கம் எனக்கு 8.25 தான். ஏன்னா என்னுடைய பாடி அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் நிறைய பேர் இதை நம்புவீங்களான்னு கூட தெரியல, அந்த அக்கா சும்மா சொல்கிறாங்க அப்படின்னு கூட நினைக்கலாம். உண்மையாலுமே எனக்கு அப்படி தான், அதான் சொல்கிறேன், முன்னாடியெல்லாம் அப்படி கிடையாது, இப்போ தான் அந்த மாதிரி இருக்குது. நானும் சொல்லுவேன், ஏங்க நம்ம எத்தனை வருஷமாக நீங்கள் எனக்கு துணி தைக்கிறீங்க, அப்போல்லாம் இந்த மாதிரி இருந்தது இல்லையே, ஒரே மாதிரி தானே தைச்சோம், இப்போ மட்டும் ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு கேட்பேன். அதுக்கு ரீசன் என்னென்னா, நம்ம பாடி வந்து எப்போ எந்த மாதிரி சேஞ்ச் ஆகும்னு தெரியாது, இல்லை இயற்கை, அதையெல்லாம் நம்ம எதுவுமே வந்து சொல்ல முடியாது. ஸோ அதனால் எனக்கு அந்த மாதிரி, எனக்கு ரெகுலராக அண்ணாவே தைக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ணா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கையும் இன்னொரு கையும் அளவு வந்து மாற்றி வச்சுப்பாங்க. பட் டெய்லராக நம்ம ஒருத்தர் போய் சொல்கிறப்ப அது எல்லா டைமும் அவங்க வந்து ஞாபகம் வச்சுட்டுருக்க முடியாது. மேபி ரெகுலர் கஸ்டமராக இருந்தால் சிலரெல்லாம் ஞாபகம் வச்சுருப்பாங்க. நான்லாம் என்ன பண்ணுவேன்னா, கண்டிப்பாக எனக்கும் மறந்துடும், நான் அவ்வளோ பெரிய அறிவாளி இல்லை, எனக்கும் மறந்துடும். ஆனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நம்ம அளவு எடுக்கிறோம் இல்லைங்களா, சப்போஸ் பாடியிலேருந்து அளவு எடுத்திருந்தோம் அப்படின்னா அதில் எழுதி வச்சுருப்பேன். கண்டிப்பாக வந்துட்டு ஃபஸ்ட்டு தடவை ட்ரையல் பார்க்குறாங்க இல்லையா, அப்போவே நான் எழுதி வச்சுருவேன். இல்லை அளவெல்லாம் எடுக்கல, பழைய அளவு ப்ளவுஸ் தான் கொடுக்குறாங்க அப்படின்னா கூட அதையும் வந்துட்டு நான் நோட் பண்ணி வச்சிருவேன், அவங்களோட பேஜில் வந்துட்டு நோட் பண்ணி வச்சுருப்பேன். எனக்கு வந்து அவங்க ரெகுலராக தைச்சிட்டே இருந்தாங்கன்னா டக்குன்னு ஞாபகம் வந்துடும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு வேளை ரொம்ப நாள் கழித்து ஒரு 6 மாதம் வருஷம் கழித்து கொண்டாந்தாங்கன்னா அப்புறம் எனக்கு வந்து ஞாபகம் இருக்காது. ஸோ அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் ரெகுலராக தைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துடும் அவங்க ப்ளவுஸ் கட் பண்ணுறப்ப. ஸோ இதுதான் ரீசன், உங்களுக்கு வந்து ஒரு சைடு ஒரு மாதிரி இருக்குது, இன்னொரு சைடு ஒரு மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக இதுதான் ரீசனாக இருக்கும். அதே மாதிரி பின்னாடி கழுத்தும் அந்த ஷேப் இல்லாமல் ஒரு பக்கம் மேலேறி இறங்கியிருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கும் சேம் இதே தான் ரீசன். கண்டிப்பாக நம்ம பாடி ஸ்ட்ரக்சர் தான் காரணமே தவிர, டெய்லர் யாருமே வந்துட்டு அப்படி தப்பாக வெட்ட முடியாது. எப்படி வெட்டுவீங்க, இப்போ நம்ம 2 அடித்து போட்டிருக்கோம், இப்படியே தான் ரவுண்ட் எடுப்போம், அப்படியே அதை எப்படி ஒரு பக்கம் மட்டும் இழுத்துக்கிட்டு ஒரு பக்கம் வந்து நேராக இருக்கும், அது நம்மளே யோசிக்கணும் இல்லைங்களா. கண்டிப்பாக அந்த மாதிரி ஆகாது. அது எப்படின்னா கழுத்து கொஞ்சம் லூஸ் ஆகலாம், அது வந்து நம்ம அடித்து இந்த சீடி வச்சு தைப்பீங்க இல்லை பைப்பிங் வச்சு தைப்பீங்க இல்லையா, அப்படி அடிக்கிறப்ப ஏதாவது கொஞ்சம் இழுத்தடிச்சிட்டா வேணால் கழுத்து கொஞ்சம் லூஸாக கூட போகும், அது வரலாமே தவிர ஒரு பக்கம் இப்படி கீழே இழுத்தள்ளிக்கிட்டு இன்னொரு பக்கம் நேரெல்லாம் கண்டிப்பாக வந்துட்டு நம்மளால் தைக்க முடியாது. ஸோ அது அவங்களோட பாடி ஸ்ட்ரக்சர் தான். ஸோ கஸ்டமர் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் பாடி ஸ்ட்ரக்சர் மேபி அந்த மாதிரி இருக்கலாம், இப்போ சேஞ்ச் ஆகிருக்கலாம், அது தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி டெய்லராக இருக்கிறவங்களும் இது நீங்கள் வந்து உங்களுக்கு கான்ஃபிடண்ட்டாக இருக்குது, நான் கரெக்டாக தான் வெட்டி தைச்சிருக்கேன், எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக கஸ்டமர்கிட்ட சொல்லுங்கள், இல்லை இல்லைங்க உங்கள் பாடி ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி இருக்குது, ஸோ அதனால தான் உங்களுக்கு அப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கான்ஃபிடண்ட்டாக சொல்லுங்கள், சரிங்களா? ஸோ இந்த கட்டிங் வீடியோவில் இதுதான் மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்கிற விஷயம்.
இதுக்காக தான் நான் வந்துட்டு இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் செக் பண்ண வேண்டியது வந்துட்டு அவங்க பாடியில் எல்லா அளவும் கரெக்டாக இருக்கா. ஏன்னா நம்ம டக்குன்னு பார்க்குறப்போ ஓவராலாக பார்த்துருவோம், ஒரு கை அப்படி இருக்க ஒரு கை இப்படி இருக்கனால கண்டுக்க கவனிக்க மாட்டோம் இல்லையா. ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக நல்லா ஃபுல்லாக வந்துட்டு செக் பண்ணணும் அவங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக பண்ணி பாருங்கள், அப்படி ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கும் சரிங்களா. அப்படி இன்னொன்று என்னென்னா, இப்போ பாடி லூஸு சொல்லியிருப்போம், இப்போ ஃப்ரண்ட் பேக் சைடில் ஓகே ஒரே மாதிரி வந்துடும், பட் ஃப்ரண்ட் சைடை பொறுத்த வரைக்கும் தனித்தனி பார்ட்டு தான். நீங்கள் அளவுமே வந்துட்டு தனித்தனியாக தான் வைப்பீங்க. அப்படி ஒரு வேளை நீங்கள் வைக்கிறப்போ அதில் ஒரு வேளை ஃப்ரண்ட் பார்ட்டோட ஒரு பாகத்தோட அளவு வந்து கொஞ்சம் எச்சா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு பாக்கம் இந்த கொக்கி சைடுன்னு வச்சுக்கோங்க, இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு 8 இன்ச் இந்த அகலம் இருந்தால் போதும், பாடி அகலம் இருந்தால் போதும் அப்படின்னா, மேபி நீங்கள் ஒரு 8.5 to 9 வரைக்கும் வச்சுருந்தீங்க அப்படின்னா, அப்போ அந்த ஒன் சைடு மட்டும்தான் லூஸ் இருக்கும் நம்மளுக்கு. இந்த சைடு கரெக்டாக இருக்கும், ஆனால் இந்த சைடு மட்டும்தான் லூஸ் இருக்கும். அந்த லூஸுக்குமே கண்டிப்பாக இந்த ஷோல்டர் வந்துட்டு இறங்க தான் செய்யும். ஸோ இந்த ரீசன் தான் வந்துட்டு அந்த இறங்குறதுக்கான ரீசன். நீங்கள் அதை ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்துட்டு அது இல்லாமல் உங்களுக்கு கழுத்து இறங்குறதுக்கு வாய்ப்பே 100% வாய்ப்பு கிடையாது. ஏன்னா நமக்கு இங்கெல்லாம் வந்துட்டு இதுவரைக்கும் கழுத்து இறங்கி இறங்கி போகுதுன்னு சொன்னதே இல்லை. அது எப்படி சொல்லுவாங்கன்னா, ஃபுல் வயல் பிளவுஸுக்கு மட்டும்தான் அது ரீசன் எனக்கு தெரியும், இதுதான் ரீசனுங்கிறது எனக்கு தெரியும். பட் அது சொன்ன சிலர் ஒத்துக்கவே மாட்டாங்க, அப்புறம் அதுக்கு நாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஃபுல் வயலை பொறுத்த வரைக்கும் நல்ல குவாலிட்டியான மெட்டீரியலாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், ரொம்ப எலாஸ்டிக் மாதிரி போட்டு கொஞ்சம் நேரத்தில் லூஸ் கொடுக்கும். அப்போ நம்ம பாடியில் போடுறப்பவே நல்லா டைட்டாக போடணும், அப்போ தான் வந்து கொஞ்சம் நேரம் லூஸ் கொடுக்குறப்ப சரியாக போயிடும். ஆனால் எல்லோரும் என்னமாங்க, போடுறப்பவே கரெக்டாக இருக்கணும், ஐயோ இது டைட்டாக இருக்குது அப்படிம்பாங்க, அது சொன்னாலும் ஏற்றுக்கவே மாட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆகிறப்ப அது ஆட்டோமேட்டிக்காக லூஸ் கொடுக்குறப்ப கழுத்து லூஸ் ஆக தான் செய்யும். அதனால் அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது நம்ம சொல்கிறத அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இல்லைன்னா அதுக்கு நாம் எதுவுமே பண்ண முடியாது. அதை தவிர லைனிங் ப்ளவுஸில் கண்டிப்பாக எக்காந்து கொண்டு கழுத்து இறக்க வரவே வராது. ஸோ இந்த ரீசன் மட்டும்தான் இருக்கும், இந்த ரீசனை நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா அவங்க வந்து சொன்னாங்க, அதே மாதிரி நான் பின்னாடி பார்த்தா அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுது, லெஃப்ட் சைடு நம்ம முந்தானி போடுறோம் இல்லைங்களா, அந்த சைடு நல்லாவே கழுத்து வந்து அகலமாக லூஸாக இறங்கியிருந்தா இருந்துச்சு. அப்புறம் நான் யோசிச்சேன், சரி பார்க்கலாம், நம்ம அளவெடுத்து தானே தைக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, செக் பண்ணி செய்வோம், அதே மாதிரி நம்ம தைச்சி கொடுப்போம், அப்புறம் அவங்க போட்டு பார்க்கட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுருக்கேன். சரி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. மேபி இந்த பிளவுஸ் அவங்க இன்றைக்கே வந்துட்டு ட்ரையலும் பார்க்க போகிறாங்க, அப்படி பார்க்குறப்ப நான் அதோட அப்டேட் என்னென்னு உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். கழுத்தோட அகலை வந்துட்டு இவங்களுக்கு 5.5 இன்ச் வைக்கிறேங்க, 5.5 பாதி 2.75 வரும். ஸோ 4 இன்ச் தையலுக்கு விட்டுட்டு 2.5 இன்ச் இங்கே வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து அவங்களோட பாடி ஸ்ட்ரக்சருக்கு தகுந்த மாதிரி நான் வைக்கிறேன், கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து 5.5 இன்ச் போதும். ஷோல்டர் வந்துட்டு 2.5 வைக்கிறேன். இப்போது 9.5 அப்படின்னா கண்டிப்பாக 5.5 இன்ச்க்கு 2 வச்சா போதும் தான், 18 அப்படின்னா அதில் பாதி 9.5 தானே மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ 9.5க்குள்ளே கண்டிப்பாக 5.5 போதும், ஷோல்டர் வந்து 2 வச்சா போதும். ஆனால் உங்களுக்கு வந்து கழுத்து உயரம் மேலாக இருக்குது, 7 இன்ச்சு தான் இல்லைங்களா, ஸோ ரொம்ப மேலாக இருக்கும் இல்லையா, அதனால் ஷோல்டர் வந்து விரிஞ்சு கொடுக்காது. அதனால் நான் வந்துட்டு 2.5 வைக்கிறேன். உங்களுக்கு நல்ல லோ நெக் இருக்குது, 8.5, 9 இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக 2 தான் வைக்கணும், 2.5 வைக்கக்கூடாது. ஸோ 2.5 அப்படின்னா தைக்கிறதுக்கு 3/4 இன்ச் சேர்த்து நம்ம 3 இன்ச் இங்கே வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த விஷயம் புரியும்னு நினைக்கிறேன், கழுத்து வந்து எந்த மாதிரி உயரம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஷோல்டரோட அகலத்தை வச்சுக்கணும். ஆம்கோல் வந்துட்டு 7.5 இன்ச்சு. இன்னும் சொல்ல போனால் இப்போ இவங்களுக்கு நான் பாடியில் அளவெடுத்தப்ப ஷோல்டரோட அகலம் எவ்வளோ இருந்துச்சு தெரியுமா, 17 இருந்துச்சு. எனக்கு உண்மையால ஷாக் ஆகிடுச்சு, ஏன்னா 33 இன்ச்சு பாடிக்கெல்லாம் 17 இன்ச்சுங்கிறது வாய்ப்பே கிடையாது. அவங்களோட ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி இருக்குது, அதுக்கு நாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ 17ங்கிறதுனால நம்ம அதை கணக்கு வச்செல்லாம் கழுத்தோட அகலம் நம்ம வைக்கக்கூடாது சரிங்களா. ஸோ நமக்கு இந்த பாடிக்கு எவ்வளோ வச்சா போதும்னு தெரியும், ஸோ அதை தான் வைக்கணும். எக்காரத்து கொண்டு ஷோல்டர் பார்த்தெல்லாம் கழுத்து அகலம் வைக்கக்கூடாது. ஷோல்டர் எதுக்காகனா போட்னைக்கு தைக்கிறப்ப தேவைப்படும், நான் ஃப்யூச்சருக்கு எதாவது தேவைப்படுமே என்னமோ இப்போல்லாம் எடுத்துக்கிறது, அவங்க கேட்குறாங்களே இல்லையோ நான் வந்துட்டு எடுத்து வச்சுக்கிறது அதுக்காகத்தானே தவிர, ஷோல்டர் அகலமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம வந்துட்டு கழுத்து அகலமாக வைக்கக்கூடாது. பாருங்கள், ஃபஸ்ட்டு உயரத்துலேருந்து 13 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இங்கிருந்துட்டு 8.5 வச்சு உயரம் மார்க் பண்ணிக்கிறேன். நான் இதே மெத்தடில் தான் மார்க் பண்ணுறேன், உங்களுக்கு இது கன்வீனியண்ட்டாக இருந்தால் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ நீங்கள் மேலேருந்து உயரம் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆவரேஜாக இதோட உயரத்தை 5 இன்ச் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஹைட்டு 10 அப்படின்னா முன்ன பின்ன தேவைப்படுதுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இதே மெத்தடில் தான் பண்ணணும்னு எதுவுமே கிடையாது. நமக்கு ஆம்கோலோட அளவு வேணும் அப்படின்னா உயரம் வேணும்னா எச்சு பண்ணிக்கணும், இல்லை வேண்டாம் அப்படின்னா கம்மி பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஆல்டர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஆம்கோல் வரைகிறதுக்கு பாருங்க, நான் சென்டரில் இருந்துட்டு 1 இன்ச்சு தான் விடுறேன், எனக்கு அதுவே போதுமானதாக இருக்குது. 1 இன்ச்சு விட்டுட்டு எனக்கு 7.5 அப்படின்னா பாடியில் 7.5 இருந்தால் போதும். ஸோ 7.5க்கு இது கரெக்டாக இருக்குமான்னு ஒரு அப்ராக்சிமேட்டாக செக் பண்ணிக்கிறேன். இது எதுக்காக நான் திரும்ப ஒர்க்கை வளைக்கிறப்ப 2 தடவை வளைச்சோம் அப்படின்னா வெட்டுறப்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப கஜ கஜன்னு இருக்கும், அதனால் நான் வந்துட்டு அப்ராக்சிமேட்டாக செக் பண்ணிப்பேன்.
ஓகே, இப்போ பாருங்கள், எனக்கு வந்து இப்படி வளைக்கிறப்பவே ஏழைகால் வந்துருச்சு. மேபி நல்லா வளைச்செடுக்கிறப்ப அது அதிகமாக கூட வரலாம். அதனால் நான் கொஞ்சமாக வந்துட்டு கம்மி பண்ணிக்கிறேன். எனக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கிறேன். இப்போ வந்து எங்கே கம்மி பண்ணணும் அந்த இடத்துல இருந்துட்டு ஒரு இன்ச்சுக்கு விட்டுட்டு இப்போ நான் அப்படியே வந்துட்டு வளைச்சிக்கிறேன். கரண்ட் வேறு போயிடுச்சு, டக்குன்னு கரண்ட் போனோடனே அப்படி இருட்டாயிடுச்சு. ஓகே, இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு வளைச்சி விட்டுட்டேன். இப்போ எக்ஸாக்டாக நம்ம செக் பண்ணிக்கலாம். மேலே அரைஞ்சு விட்டுட்டு எங்கெல்லாம் நான் வளைச்சனோ அங்கெல்லாம் வந்துட்டு நான் அப்படியே செக் பண்ணிக்கிறேன். எனக்கு ஏழைகள் கண்டிப்பாக இருக்கணும். பாருங்கள், கரெக்டாக ஏழைகள் இருந்துச்சிருக்கு. ஸோ எனக்கு வந்துட்டு கரெக்டாக போயிடுச்சு. நான் கோடு வந்து கொஞ்சம் மேலே வரைக்கும் போட்டுக்கிறேன், கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ வந்துட்டு எக்ஸ்ட்ரா 2 இன்ச் வெப்போம் இல்லைங்களா, அது வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு இதை வெட்டி எடுத்துடலாம். கழுத்து வந்து நார்மல் ரவுண்டு தான், அதனால் நான் நார்மல் ரவுண்டுனுக்கு வரைஞ்சிக்கிட்டேன். இது வந்து கஸ்டமர் வந்து கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க, இல்லைங்க உங்கள் பாடி ஷேப்பு தான் அந்த மாதிரி இருக்குங்க, நாங்கள் வெட்டுறது ஒரே மாதிரி தான் வெட்டுவோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. அப்படியெல்லாம் இல்லை, இவ்வளோ நாள் எனக்கு அப்படி இல்லையே, இப்போ தான் அப்படி இருக்குது அப்படின்ட்டு அப்புறம் அவங்களே சொல்லுவாங்க, எங்கே தைச்சாலும் அப்படி தான் இருக்குமா. அப்புறம் எங்கே தைச்சாலும் அப்படி இருக்குதுன்னா கண்டிப்பாக அது நம்ம பாடி தான் மாறிடுச்சு அப்படிங்கிறது அவங்க வந்து புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. ஸோ நம்ம சொல்லணும், அப்புறம் நமக்கு வேறு வழி இல்லை, சொல்லி தாக்கணும், இல்லைங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் ரீசன், கண்டிப்பாக ஒரு சைடு ஒரு மாதிரி இன்னொரு சைடு ஒரு மாதிரி யாருமே தைக்க முடியாது. இப்போ வந்து வெட்டிட்டேன், கீழே மடிச்சடிக்கிற இடத்துல ஒரு அர்க்கத் பண்ணிக்கிறேன், பாடி சுற்றளவுக்கிட்ட ஒரு அர்க்கத் பண்ணிக்கிறேன். பேக் சைடு வந்துட்டு வெட்டியாச்சுங்க. அடுத்தது வந்துட்டு கை மார்க் பண்ணிடலாம். கை மார்க் பண்ணுறோம். கை மார்க் பண்ணுறதுக்கு பாருங்கள், எனக்கு 7.5 தான் ஆம்கோல், அதனால் நான் வந்துட்டு துணி அப்படியே 4 மடிச்சுக்கிட்டேன். எனக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும். சப்போஸ் எச்சா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 2 துணியை எக்ஸாக்டாக போட்டு மீதி 2 துணியை இந்த மாதிரி கம்மி பண்ணி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இது எல்லா வீடியோலையும் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். கீழே பாருங்கள், லைனிங்கையும் துணியும் அட்டாச் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச் கிளாத் விட்டால் போதும், அதுக்கு மேலே கண்டிப்பாக தேவைப்படாது. கை நீளம் வந்துட்டு 6 இன்ச்சு. ஸோ தைக்கிறதுக்கு 6 இன்ச்சு சேர்த்து நம்ம 6.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். கச்சப்பகுதி கம்மி பண்ணுறது பாருங்கள், 3 இன்ச்சு தான் கம்மி பண்ணுறேன். கை சுற்றளவு வந்துட்டு 12 இன்ச்சு. ஸோ அதில் பாதி வந்துட்டு 6 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து இதுக்காக எதுவுமே வந்துட்டு வித்தியாசமாக பண்ணலை. அதாவது அவங்க சொன்னாங்க இல்லைங்களா, அந்த ஆல்ட்ரேஷன் வந்து நான் எதுவுமே வித்தியாசமாக பண்ணலை. ஏன்னா அவங்க போட்டிருக்கிறப்ப அப்படி ஏதாவது ஒரு கை டைட்டாகவோ அந்த மாதிரி இருந்துச்சானோ எனக்கு தெரியாது. நான் வந்து எப்போ எப்படி தைக்கிறனோ அதே மாதிரி தான் தைக்கிறேன். அவங்க போட்டு பார்க்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறதோ பண்ணிக்கலாம். ஆம்கோல் வந்துட்டு 7.5 இன்ச்சு. ஸோ கையில் எல்லாம் அதே 7.5 இன்ச்சு தான் வந்துட்டு மார்க் பண்ணணும். ஸோ 7.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு கை சுற்றளவையும் ஆம்கோல் சுற்றளவையும் கோடு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நம்ம 2 இன்ச்சு விடுவோம் இல்லைங்களா, 2.5 உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ விட்டுக்கோங்க. கை வரைகிறது பாருங்கள், 7.5 இன்ச்சு தான் ஆம்கோல். ஸோ அதனால் நான் வந்துட்டு 1.25 தான் வந்துட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன். 2 இன்ச்சு நான் வந்து பண்ணலை. ஸோ 7.5 அப்படின்னா ஆம்கோல் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும், அதனால் 1.75லேருந்தே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் கை வளைக்கிறதுக்கு. ஓகே, கை வளைச்சிட்டேன். இப்போ வந்துட்டு இதை வெட்டிடலாம். வெட்டியாச்சு. சென்டரில் வந்துட்டு ஒரு அர்க்கத் பண்ணிக்கிறோம். அப்புறமா ஆம்கோல் சுற்றளவுக்கிட்ட ஒரு அர்க்கத் பண்ணிக்கிறோம். எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து வெட்டிடலாம். நான் வந்து கீழே சென்டரில் அர்க்கத் பண்ணலை, ஏன்னா நம்ம ஒட்டு போட்டால் மட்டும்தான் அந்த மாதிரி பண்ணுவேன், ஒட்டு போடுறது இல்லை அப்படிங்கிறதுனால கீழே சென்டரில் அர்க்கத் பண்ணலை. இப்போ வந்து குடஞ்சி விட போகிறோம். அப்புறம் குடஞ்சி விடுறதுக்கு இந்த துணி வந்து 4 ஒரே மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதனால் இந்த மார்க் மேலே தெரிகிற மாதிரி இப்படிக்கா வந்துட்டு கிளாத்தை வந்துட்டு போட்டுக்கலாம். அதாவது குப்பர் கமத்தி போட்டுக்கலாம். போட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஆம்கோலில் பாதி எடுத்துக்கிறோம். 7.5 அப்படின்னா அதில் பாதி 3.75. ஸோ 3.75 மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல 1/2 இன்ச்சுக்கு டேப்பு வச்சு உயரத்தை மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த 1/2 இன்ச்சு தான் கரெக்டான அளவுங்க, எச்சோ கம்மியோ கண்டிப்பாக கொண்டு போகக்கூடாது. அதை அப்படியே வந்துட்டு வளைச்சி விட்டுக்கிறோம். இது கண்டிப்பாக வளைக்கிறப்ப துணி வந்து நகர்ந்து தான் போகும், நம்ம வெட்டுறப்ப கரெக்டாக வெட்டிக்கலாம். ஓகே, வளைச்சிட்டேன், இதை வந்து வெட்டிக்கிறேன். அவ்வளோதான், வெட்டியாச்சு. வளைக்கிறது வந்து ஆம்கோல் ரவுண்டு அர்க்கத்திற்கு பாருங்கள், அதோட நிறுத்திக்கணும், அதுக்கு மேலே கொண்டு போகக்கூடாது. இந்த இடத்துல ஒரு அர்க்கத் பண்ணிக்கிட்டேன். ஸோ வளைச்ச இடம் தெரியணும் அப்படிங்கிறதுனால. ஓகே, கையும் வெட்டியாச்சுங்க. அடுத்தது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு. ஃப்ரண்ட் பார்ட் இது வந்து கிராஸ் கட்டிங் அப்படிங்கிறதுனால நான் என்ன சொல்லியிருக்கேன், இப்படி வெட்டி முடிச்சதுக்கப்புறம் கிளாத் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ மடிப்பு பக்கம் வந்து நம்ம பக்கமும் கரப்பக்கம் ஆப்போசிட்டில் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதை அப்படியே வந்துட்டு இப்படி திருப்பி போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா இது வந்து தனித்தனி பீஸ் ஃப்ரண்ட்டுக்கு, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொன்னா இங்கே அகலமாக இருக்கிறதுனால கிராஸ் போடுறப்ப துணி கரெக்டாக இருக்கும், அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கணும். போட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு பேக் சைடு கிளாத் இருக்குது பாருங்கள், பின்னாடி மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த கிளாத் எடுத்து வச்சு அப்படியே எல்லாத்தையும் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கிராஸில் போடுங்க, வேணும்னா நீங்கள் செக் பண்ணி கூட போடுங்க. போட்டுட்டு ஃபஸ்ட்டு உயரத்தை வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறோம். இந்த உயரம் கண்டிப்பாக மார்க் பண்ணணும், ஏன்னா கோடு தெரியும், அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். உயரம் மார்க் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக அதோட கிராஸ் வந்து தப்பாக போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நேராக இருந்தாலே நமக்கு சம்டைம் கோடு ஓடுறப்ப கோணையாக போயிடும். இதில் இது கிராஸாக வேறு போட்டிருக்குறோம் இல்லையா, அதனால் கண்டிப்பாக தப்பாக போயிடும்.
இங்கே வந்துட்டு எக்ஸ்ட்ரா கிளாத் விடுவோம் இல்லைங்களா, அதுவும் கையோடு அப்போவே விட்டுக்கிறேன். பாருங்கள் எல்லா அளவுமே நான் வந்துட்டு மார்க் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு பேக் சைடு கிளாத் எடுத்துட்டு உயரம் மார்க் பண்ணேன் பாருங்கள், அதை வந்துட்டு கோடு போட்டுக்கலாம். கழுத்தோட அகலத்துக்கு நம்ம அங்கங்கே ரெண்டு இடத்துல மார்க் பண்ணியிருப்பேன், ஸோ அந்த கோட்டையும் போட்டுக்கலாம். முன்னாடி பாருங்கள் கொக்கி வீக்கிட்ட கண்டிப்பாக அரேஞ்ச் குறைப்போம். ஸோ இது மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் பண்ணுவாங்க. அது எதுக்காகனா கொக்கி வீயும் கொஞ்சம் கேப் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இழுத்து கொக்கி போடுறப்ப கப்பு வந்து கரெக்டாக ஃபிட்டாக இருக்கும். ஸோ அதனால் இது கண்டிப்பாக அரேஞ்ச் எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் குறைச்சிருவோம். சில பாடிக்கு குறைக்க மாட்டோம். முன்னாடி கழுத்து உயரம் வந்துட்டு 6.5 இன்ச்சு, தைக்கிறதுக்கு 4 இன்ச்சு சேர்த்து நம்ம 6.75 இன்ச்சு இங்கே வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். முன்பாடியோட உயரம் வந்துட்டு 13.5 இன்ச்சு நான் இவங்களுக்கு வைக்கிறேன். ஸோ 13.5 பாருங்கள் மேலே ஷோல்டரில் இருந்துட்டு கரெக்டாக 13.5 இன்ச்சு வச்சுக்கிறோம். இதெல்லாம் தையலுக்கு அதுக்கு இதுக்குன்னு எதுவும் விடுறது இல்லைங்க, எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இந்த 13.5 இன்ச்சு. 13.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு கோடு போட்டுடலாம். இப்போ இந்த அளவு நமக்கு தேவையில்லை, அதை அடிச்சு விட்டுருங்க, அப்போ தான் கோடு எது வெட்டுறதுன்னு கரெக்டாக தெரியாதனால. இப்போ கழுத்தோட உயரம் மார்க் பண்ணியிருந்த மாதிரிங்க இதையும் கோடு போட்டுக்கலாம். எனக்கு வந்து அவங்களுக்கு கழுத்தோட அகலை வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தி வைக்கணும். ஏன் அப்படின்னா அவங்க பாடிக்கு பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஷோல்டர் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதனால் ரொம்ப எப்படி சொல்கிறது ஃப்ரண்ட்டில் வந்து ரொம்ப குறுகலாக போயிடும். அதனால் கொஞ்சம் அகலை பண்ணணும். எனக்கு எவ்வளோ வேணும்னு தோணுதோ அந்த அளவுக்கு அகலப்படுத்திக்கிறேன். ஸோ ஒரு 1.5 இன்ச்சுக்கு பக்கமாக அகலப்படுத்திக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அகலப்படுத்திட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம வரைஞ்சிக்கலாம். கழுத்து முன்கழுத்து வரைகிறப்ப எப்போவுமே கொஞ்சம் ப்ராடாகவே வரைங்க, அதாவது நல்லா அகலமாக டீப்பாக வரைங்க. அப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் போட்டுக்கிறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். மேபி வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் எப்பயும் போல் வரைஞ்சிக்கோங்க. ஓகே, இப்போ எல்லா அளவுமே மார்க் பண்ணிவிட்டேன். இதை வந்துட்டு வெட்டிடலாம். வெட்டியாச்சு. அடுத்தது வந்து கிராஸ் பட்டிக்கு மார்க் பண்ணுறோம். பாருங்கள் கிராஸ் பட்டிக்கு எப்பவும் போல் ஷோல்டரை வந்து ரெண்டாக மடிச்சுக்கிறோம். கீழே வந்துட்டு ரெண்டாக கரெக்டாக இருக்கிற மாதிரி, அதாவது நேராக இருக்கிற மாதிரி மடிச்சுட்டு இந்த இடத்துல கீறி விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு சென்டர் பாயிண்ட் தெரிஞ்சிடும். இப்படி தான் நம்ம வந்துட்டு சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கணும் எல்லா ப்ளவுஸுக்குமே, அதாவது கிராஸ் கட்டிங் நேர் கட்டிங் பட்டி வச்சு தைக்கிற எல்லா ப்ளவுஸுக்கும் இந்த மாதிரி தான் கண்டிப்பாக சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கணும். பட்டியோட உயரம் இவங்களுக்கு நான் 2 இன்ச்சு வைக்கிறேன், ரெண்டு சைடுமே வந்துட்டு 2 இன்ச்சு தான் வைக்கிறேன். ஸோ அப்படி தான் நான் அதில் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ பாருங்கள் வெட்டிட்டேன், ஃபுல்லாகவே வந்துட்டு நான் ப்ளவுஸ் வந்து வெட்டி முடிச்சிட்டேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் என்ன விஷயத்தை உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்லணுமோ அதை ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு உங்களோட கஸ்டமர் இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா நீங்களும் இதை வந்து கான்ஃபிடண்ட்டாக சொல்லுங்கள். அதே சமயம் நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக இருங்க, அது கரெக்டாக இருக்கா, எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா தரவாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அவங்களுக்கு சொல்லுங்கள். சப்போஸ் அப்படி ஏதாவது ஆல்ட்ரேஷன் இருக்குது, ஒரு பக்கம் டைட்டாக ஒரு பக்கம் லூஸாக இருக்குன்னா அதை ஆல்ட்ரு பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் போட்டு பார்க்க சொன்னீங்க அப்படின்னா அது தெரிஞ்சு போயிடும் உங்களுக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கஸ்டமராக இருக்கிறவங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்கள் பாடி ஷேப் அந்த மாதிரி சேஞ்ச் ஆயிருந்துருக்கலாம். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். அதுக்காக நான் வந்துட்டு கண்டிப்பாக அப்படியே தான் இழுத்துட்டே தான் போடணும்னு நான் சொல்ல வரல, அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன ஆல்டர் வந்துட்டு நம்ம பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய டெய்லரிங் வீடியோஸ் அதுக்கப்புறம் டெய்லரிங் டிப்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும் பாருங்க, அதையும் தட்டி விட்ருங்க. ஸோ அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகேங்க, இந்த வீடியோக்கு அவ்வளோதான், நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா. பாய்.